இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அதாவது வந்தே பாரத் ரயில் சென்னையிலிருந்து நெல்லை வரை செல்லும் வழியில் விழுப்புரம், திருச்சி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகரில் மட்டும் நிற்கும், ஆனால் கோவில்பட்டி நகரில் நிற்காது என்ற செய்தியை கேட்டதும் இந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாது தலைவர் வைகோ மிக ஏமாற்றம் அடைந்தார். அவர் அந்த அறிவிப்பு வந்த சில மணி நேரங்களிலே ஒன்றிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களிடம் கோவில்பட்டியில் வந்தே பாரத் ரயில் நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தது மட்டுமல்லாமல் 24 மணி நேரத்திற்குள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் தலைமையில் இந்த கோவில்பட்டியில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார். ஆர்ப்பாட்டம் அறிவித்த பின் 24 மணி நேரத்திற்குள் ஒன்றிய அமைச்சர் முருகன் அவர்கள் கோவில்பட்டியில் வந்தே பாரத் ரயில் நிற்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த அறப்போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி தலைவர் வைகோ அவர்களின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்பதை தான் நாங்கள் எண்ணுகிறோம். அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டணியினுடைய துணை பொதுச் செயலாளர் கேபி முனுசாமி இன்றைக்கும் இனியோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் விலகிறோம். இனிமேல் எந்த சூழலையும் பிஜேபி கூட கூட்டணி இல்லை அறிவிச்சிருக்காங்க. அவர் முன்னாள் முதலமைச்சர் அவர் அண்ணன் எடப்பாடி அதை சொல்லியிருக்கிறாரா? அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு பிறகு அவங்க கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கேபி முனுசாமி பேட்டி கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த இயக்கத்தில் பல்வேறு கோஷ்டிகள், நீங்க சொல்ற நபர் சரி, ஆனா அதிமுகவுடைய அதிகாரபூர்வ அறிவிப்பு வர வேண்டும். என்னை பொறுத்தவரை திராவிட இயக்கங்கள் திமுக, மதிமுக, அதிமுக, திராவிடர் கழகம், அனைத்து திராவிட இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டை விட்டு மதவாத சக்தியான பாஜகவை வேரோடு வேரடி மண்ணோடு எடுக்க வேண்டும், அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அப்படி ஒரு முடிவை அதிமுக எடுத்தால் தமிழக மக்கள் மட்டுமல்லாது எல்லா திராவிட இயக்கங்களும் அதை வரவேற்கும். கட்டணம் அதிகம் உயரும், ஆனால் சாதாரண பாமர மக்கள் செல்லக்கூடிய ட்ரெயினில் நின்று செல்ல வலியுறுத்தி நீங்கள் மனு கொடுத்தீங்களா? அதுக்கும் மனு கொடுப்பங்க. இன்னைக்கு பிரச்சனை வந்தே பாரத், அதுக்குண்டான குரல் நாங்கள் எழுப்பி இருக்கிறோம். நீங்கள் மற்ற ரயில்கள்லையும் பொறுத்தவரைக்கும் கட்டண உயர்வு எல்லாத்தையும் குறைக்கணும்.